மத்தேயுவின் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரண்டு மூன்று வசனங்கள். மத்தேய சுவிசேஷத்திலே நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பொழிவு என்று சொல்லப்படுகின்ற மலை பிரசங்கத்தை படித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் இந்த மலை பொழிவிலே சிறப்பாக கருதப்படுகின்ற எட்டு சிந்தனைகள், எட்டு அம்சங்கள், அதன் முடிவான அம்சமாகிய நீதியின் நிமித்தம் பாடு அனுபவித்தல் என்கிற தலைப்பின் பேரிலே தியானிக்கப் போகிறோம். மூன்றாம் வசனத்திலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த பரலோக ராஜ்யத்தின் பண்புகள் என்று சொல்லலாம், அல்லது பண்பாடுகள் என்று சொல்லலாம். ஆக அதனுடைய எட்டாவது அம்சம், மேற்கூறிய ஏழு அம்சங்களின் முடிவாக ஆண்டவர் அதை உரைக்கின்றார். பரலோக ராஜ்யத்தின் ராஜா, இதை பரலோக ராஜ்ய பிரகடனமாக ஆங்கிலத்தில் சார்ட்டர் என்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துவாங்க. நாளைய தினத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடு தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. அந்த சுதந்திர தினத்தை அவர்கள் கொண்டாடுகும் போது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சுதந்திரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பிரகடனத்தை, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், ஜார்ஜ் வாஷிங்டன் அதிபதி அவர்கள் அதை விவரித்தார், வாசித்தார். ஒரு தலைச்சிறந்த தேவனுடைய பக்தன் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். மிக அசாதாரணமான ஒரு தேவனுடைய பக்தன் ஜார்ஜ் வாஷிங்டன். அதே நேரத்தில் ஒரு அசாதாரணமான தளபதி, வாஸ் அ மிலிட்டரி மேன். அதிக மறந்துடக்கூடாது, தாவீது மாதிரிங்க, தலைச்சிறந்த ஒரு தளபதி, அதே நேரத்தில் தலைச்சிறந்த ஒரு தேவனுடைய மகன். என்ன சார் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியும். நம்ம தான் நினைக்கிறோம் இருக்க முடியாதுன்னு. ஆக ராஜ்யம் சுதந்திரம் பெறும்போது அல்லது உருவாகும் போது அது பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அதனுடைய அம்சங்கள், அதனுடைய செயல்முறைகள், அதனுடைய கோட்பாடுகள். ஆக அவ்விதமாக ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பரலோக ராஜ்யத்தை அவர் பிரகடனப்படுத்துகின்றார், ஆரம்பித்து வைக்கின்றார். ஆக அந்த பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலேயே ஸ்தாபிக்கப்படுகிறது, இந்த உலகத்திலேயே ஆரம்பிக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் வாழும் போதே பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை ஆணித்தரமாக இந்த உண்மைகள் நமக்கு உணர்த்துகின்றன. பரலோக ராஜ்யம் என்பது மரித்த பிற்பாடு என்பதல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். அது கிறிஸ்துவின் ஆவிக்குரிய ஆளுகையை அது குறிப்பிடுகிறது. மனிதர்கள் இருளின் அதிகாரத்தினின்றும் ராஜ்யத்தினின்றும் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக, குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய வல்லமையினாலே கொண்டு வரப்படுகிறார்கள் என்று இவைகள் எல்லாவற்றையும் நாம் படித்திருக்கிறோம். ஆக இந்த ராஜ்ய பிரகடனத்தின் எட்டாவது அம்சமாக ஆண்டவர் குறிப்பிடுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கருமையானவர்களே, இந்த சிந்தனைகள் எல்லாம் மிக பயபக்திக்குரியவைகள். காரணம், இது மனித ஞானம் அல்ல, மனித தத்துவம் அல்ல, மனித கண்டுபிடிப்புகள் அல்ல, இது சிருஷ்டி கர்த்தாவுடைய வார்த்தைகள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர் ஆகிய கிறிஸ்து இந்த பிரகடனங்களை அறிவிக்கிறார். ஆக நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தின் மக்களாயிருப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருக்க வேண்டும். சும்மா நானும் கர்த்தருடைய பிள்ளைதான் சார், நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் சார், நானும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் சார், இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. It is not good enough to say, yes, I am a Christian. No. Do I have the characteristics of a kingdom life?
கிங்டம் லைஃப். சார், இந்த உலகத்தில் அப்படி வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ராஜாவின் கட்டளை. இந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? அது ராஜாவின் கட்டளை. நீ தேவனுடைய குடிமகனா வாழணுமாப்பா, இப்படி வாழ். இப்படி நீ வாழும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் என்பதை நீ அறிவிக்கின்றாய். அப்படி இல்லைன்னா நீ அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமானவன் அல்ல. அவ்வளவுதான் விஷயம். சார், நான் பரலோகம் போறேன். எல்லாருக்கும் தாங்க ஆசை பரலோகம் போ, யார் வானான்றாங்க? லூக்கா 16 அந்த ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் செத்தான், கீழே போய் வேதனைப்பட்டான். அவனுக்கு கூட தான் ஆசையா இருந்தது பரலோகம் போனா நல்லா இருக்குமேனு. ஆனால் தான் நம்ம ஆளுங்க சொன்னாங்க, கூண்டோட கைலாசம். பழமொழி தெரியணும், அது என்னடா அர்த்தம்? கூண்டோட குற்றவாளி சிறையில இருக்கிறான், ஆனா அவன் என்ன விரும்புறான்? நான் கூட செத்தா மோட்சத்தில் இருக்கணுங்க. ஆக இப்படி விரும்புறதுனால எல்லாரும் மோட்சம் போய் சேர்ந்துருவாங்களா? அப்படியா? ஒரு போதும் இல்லைங்க. சும்மா ஏமாத்திக்காதீங்க, ஏமாறாதீங்க. மிக அழகாக ஆண்டவராகிய கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் யார் என்பதை இனம் காண்கின்றார். ஹி ஐடென்டிஃபைஸ். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். He identifies who belongs to the kingdom of heaven. நான் நினைத்துக் கொள்வதனால் அல்ல, அல்ல அந்த விஷயம் ஏதாச்சும் அங்க இருக்குதுங்களா? அப்படி இல்லைங்க. நம்முடைய சொந்த முயற்சியினால் இன்று அங்க ஏதாச்சும் சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி இல்லை. இந்த அம்சங்கள் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். முடியாத காரியத்தை சொல்றதுக்காக சார் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தார்? அப்படி இல்லைங்க. அவர் எதை சொல்லுகின்றாரோ அதை அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். பல முறை இந்த தியானத்தில் நம்ம படிச்சுட்டோம் என்னென்ன நிபந்தனைகளை கிறிஸ்து நம் மீது எதிர்பார்க்கின்றாரோ, ஆங்கிலத்தில் the requirements. What all the requirements he demands from his children, by his power and grace he provides. அதனால தான் 4th century தலைவர் அகஸ்டின் சொன்னார், கடவுள் இதெல்லாம் எங்க எல்லாம் இப்படி இந்த காதுல வாங்கி இப்படி விட்டுன்னு இருக்கிறீங்க, எங்க எங்கிருந்து நம்ம தேர போறாங்க? ஒன்னும் நடக்கிற விஷயம் இல்லைங்க. கடவுள் எந்த மனிதனிடத்திலும் தாம் கொடுக்காத எதையும் கேட்பதில்லை. வாழ்க்கை அப்படி இருக்குதா? கடவுள் எந்த மனிதனிடத்தில், அது எவனா இருக்கட்டும், அவன் காட்டு மிராண்டியாகட்டும், நரமாம்ச பச்சினியா இருக்கட்டும், அவன் எவனா இருக்கட்டும், தாம் கொடுக்காத எதையும் அவர் கேட்பதில்லை. உங்ககிட்ட நீதியை கேட்கிறாரா? உங்ககிட்ட கொடுத்துருக்கணுமா? அதை எப்படி முடியாதுன்னு சொல்லுகிற எங்க இருக்குது அந்த ஆர்குமெண்ட்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். ஐயோ, எனக்கு அப்படி ஒன்னே இல்லை சார், மீற மீதியான தாகமும் பசியும் தான் சார் இருக்குதுன்னா. அப்ப என்ன சொல்ற, அந்த ஒரு தாளந்த மறைத்து வைத்தானே, புதைத்து வைத்தானே, அவனை மாதிரி ஆயிரும் நம்ம. மறந்துடுற அது 25 இல்லையா? இது 5 இது மத்திய 5 அது மத்த 25 ஆண்டவர் சொன்னார், ஓர் அளவில் வஞ்சிக்கிறவனே, மாய்மாலக்காரனே, உனக்கு கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைத்து விட்டு விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் கொடுக்காத இடத்தில் சேர்க்கிறவன் சொல்றியடா, எவ்வளவு கபட நெஞ்சம் உள்ளவன் என்று கடுமையான வார்த்தைகளை கடவுள் பகிர்ந்து கொண்டார். விளங்குதுங்களா? விதைக்காத இடத்தை கடவுள் அறுக்கிறாராம். எப்படி பேசுறான் பாருங்க. அதனால்தான் நம்மளும் கேட்கிறோம், நெவர் மேக் எ மிஸ்டேக். தான் கடவுள் தாம் கொடுக்காத எதையும் எந்த மனிதனிடத்திலும் கேட்பதில்லை. என்ன விசுவாசின்னு அவர் சொல்றாரா? விசுவாசிக்கும்படியான விசுவாசம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். 38 படுத்திருக்கிற திமிர்வாதக்காரனை எழுந்து நடன்னு சொன்னாராம்மா? நட என்று சொன்னவர் நடப்பதற்கான ஆற்றலையும் பலனையும் தந்துவிட்டுதான் நடனர். அவர் தாங்க இந்த இயேசு கிறிஸ்து. இன்னும் நீ தவறா புரிந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துவை. இந்த ரெண்டு நிலைதான். ஒன்று அவருடைய கிருபையை பெற்று
அவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிற அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், அல்லது அவரை அறியாதவனாக அவருடைய கிருபையை பெறாதவனாக அவரது வல்லமையை உணராதவனாக அவரை எதிர்க்கிற கலகக்காரனாய் நீ இருக்க வேண்டும். Either you should be a child of God or a rebel of God. ரெண்டுதான். இந்த மத்தியில கீத்தில எல்லாம் ஒன்னும் இடம் தேடி நிக்காதீங்க. There is no such thing. ரெண்டு பேர் தாங்க இந்த உலகம். மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதா, இந்த மலை பொழிவை கேட்ட மக்கள் யார் அவங்களை நீங்க மறந்துடக்கூடாதுங்க. அவங்களை நீங்க மறந்துட்டீங்கன்னா அது பாதி வழங்காதுங்க. ஆண்டவருடைய மலை பொழிவை கேட்டுக் கொண்டிருந்த அன்றைய யூத மக்கள் வந்து உபாகமம் 28 அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே செல்வம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏழைகள் பாவிகள் என்று தீர்த்தார்கள். உபாகமம் 28 தெரிஞ்சாதானங்க தெரியும். உபாகமம் 28 தெரிஞ்சாதானே இது தெரியும். உபாகமம் 28 அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களிலே, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்து அவருடைய உடன்படிக்கையை காத்து அவருடைய நாமத்துக்கு நீ ஆராதனை செய்வாயானால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். 15 வசனத்தில் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறுதலித்து துரோகம் செய்து இந்த அந்நிய ஜாதிகளையும் அந்நிய கானானிய விக்கிரகங்களை பின்பற்றி செல்வாயானால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அல்ல, தப்பு இருக்குதா? ஏதாச்சும் ஒரு தப்பு இல்ல. ஆனா மக்கள் எப்படி புரிந்து கொண்டாங்க? ஆக நான் விசுவாசியாக, நான் கடவுளுடைய பிள்ளையாக, விசுவாசி என்ற வார்த்தை ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு அவ்வளவு பொருந்தாதுங்க, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கை என்னங்க தொடரணும்? ஆமா, ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், இந்த உலகத்தை மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவன் சபிக்கப்பட்டவன், அப்படி இல்லாதவன் அவன் கடவுளுக்கு துரோகியானவன், அப்படி இல்லாதவன் அவன் முகத்திலே முடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்து பாரம்பரியத்தில் இந்த கரும பலன் என்று சொல்வார்கள், கரும பலன். கருமம் என்றால் கடந்த பிறவியிலே நீ செய்த நன்மை தீமைகளை பொறுத்த விளைவு, விளை பயன் என்று பொருள். ஆக அப்படி இவங்க என்ன நினைச்சாங்க? ஓ, அவன் சபிக்கப்பட்டவன், எலிசாவின் வேலைக்காரன் சபிக்கப்பட்டான், பரம்பரையா தொழுநோய். எலியா, ஏலி, ஒன்னு சாமுவேல் புத்தகத்தின் தீர்க்கதரிசி ஏலியினுடைய வம்சம் பரம்பரையா சபிக்கப்பட்டது. ஞாபகம் இருக்குதா? எங்க ஞாபகம் இருக்க போகுது? அப்படி என்ன செஞ்சாங்கன்னா, ஓ இவன் ஏழை ஆயிட்டானா, இவன் தரித்திரத்தில் இருக்கிறானா, அவன் சபிக்கப்பட்டவன், இஸ் அ கர்சட் மேன், இப்படி தீர்த்துட்டாங்க. ஆக இந்த உலகத்தில் பாடு துன்பம் எனக்கு வரக்கூடாது. அப்படி சிந்தனையுள்ள ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்து போதிக்கின்றார், நீதியின் நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்போதும் அந்த கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம வேதம் ஏங்க நமக்கு விளங்கலனா, அது எந்த சூழ்நிலையில யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த உண்மையை அது உணர்த்துகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள அதை தியானம் பண்றது இல்லைங்க. சும்மா கடமைக்காக பட்சமா 10 வசனம் மூடுப்பா, ஏந்திருப்பா, வேலையை கவனிப்பா. ஒரு நாள் இருக்குதுங்களே நியாய தீர்ப்பு நாளே, மூடுப்பா பைபிள, மூடுப்பா எழுந்திருப்பா, வேலைய கவனிப்பா, கவனிப்பா, கவனித்து கடவுளை கவனித்துக் கொண்டிருக்கிறார, நீ என்ன வேலையை கவனிக்கிறனே இல்லையா? ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். அதாவது we have no regard and respect and reverence to the holy word. ஆமா, பைபிள் இன்னைக்கு அவ்வளவு மட்ட ரகமா போச்சுங்க. படிக்கிறவன் பைத்தியக்காரன், சும்மா வேஸ்ட், நான் ரொம்ப புத்திசாலி, நான் தான் சம்பாதிக்கிறேன், அப்படின்னா உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. என்ன பண்ணலாங்க? இந்த உலக சமுதாயத்தினுடைய கண்ணோட்டம் தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக இருக்கு, சரிங்க? ஆக இந்த மனநிலையில மக்கள் இருந்தார்கள். அது மாத்திரம் இல்ல, நீங்க புதிய ஏற்பாடை நன்றாக சுவிசேஷங்களை படிப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய குழுக்கள், ஆட்சி குழுவாக இருந்த சதுசேயர்கள், அவங்க எல்லாம் சும்மா அப்பட்டமான பணக்காரனுங்க. ஒருத்தன் கூட ஏழை இருக்க முடியாது. சதுசேயன் ஒருத்தன் சொல்லிட்டு அவன் ஏழையே இருக்கவும் முடியாதுங்க. அவன் தான் சதுசேயன். அவனுடைய பணத்தின் சொத்தின் அடிப்படையில அந்த குழுவிலே அவன் இருக்க முடியும். அப்பதான் அவன் ஆட்சி
சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் இருக்க முடியும். புரியுதுங்களா? தட் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிபிகேஷன். நல்லா விளங்குதுங்களா? சதுசேயர் யார் என்ற ஆளுகிற த ரூலிங் கம்யூனிட்டின்னு பேருங்க. அப்புறம் யாரு? பரிசேயர். நீங்க முழு சுவிசேஷத்தை எல்லா பரிசேயனும் பெரிய பணக்காரன், சும்மா சின்ன சில்லற பணக்காரன் கிடையாது. த சோசியல் ஸ்ட்ரக்சர் அது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா அந்த வேதம் புரியாது. ஆனால்தான் அந்த மத்தேயு 19 அதிகாரத்தில் அவன் ஒரு ஜபாலய தலைவன், ஒரு பரிசேயன். அவன் யாருமா? மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். போட்டுக்குதா? அது புரிஞ்சுதா? அப்படிப்பட்ட மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவன் வாழ்க்கையில நம்ம ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹி பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன் அப்படின்வாங்க. வெள்ளி ஸ்பூன்ல பிறந்தவருங்க அவரு. பிரின்ஸ் சார்ல்ஸ், பிரின்ஸ் வில்லியம்ஸ், பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ், இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற செல்வந்தர்கள், மேதைகள், நாங்க தான் பக்திமான்கள், கடவுள் பாரு எங்களை ஆசீர்வதிச்சா, நாங்க தான் உண்மையான கடவுள் பிள்ளைங்கன்னு கனவு கண்டு கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கிறிஸ்து சொன்னார், நீதியின் நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளவு புரட்சிகரமான ஒரு கருத்து பாருங்க. எவ்வளவு புரட்சி! சரீரத்திலும் சரி மனதிலும் சரி, ஏதாச்சும் ஒரு அளவு சின்ன பிரச்சனையை நீ சந்திருக்கிறாப்பா, சந்தித்திருக்கிறாயா? பாடுனா உனக்கு என்னன்னு தெரியுமா? துன்பம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? வேதனைனா என்னன்னு தெரியுமா? துயரம்னா என்னன்னு தெரியுமா? அவன் சொல்றான், எனக்கு தெரியும், வாங்கான்றான். அது எனக்கு இல்ல சார், அவன் சபிக்கப்பட்டவர்களுக்கு அது எனக்கு இல்ல, நான் கடவுளுடைய பிள்ளைன்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கடவுளுடைய பிள்ளையா இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே, சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே, சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்ட இந்த உலகத்திலே, கடவுளை எதிர்க்கிற இந்த உலகத்திலே நீ துன்பப்பட வேண்டும். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போதனை. வானாங்க, ஐயோ இது நடக்கிற காரியம் இல்ல சார், எங்களுக்கு வானாங்க அந்த இந்த பாடு போதனையமான சிலுவை போதனையமான, ஐயோ வானாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க ஒரு மக்கள் கூட்டம் இந்த பொருசுவாங்கத்துல போய் சேர்ந்து நிற்கிறாங்க. The doctrine of prosperity. தெரிஞ்சுங்க. இந்த பொருசாக்கம் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் போங்க, அந்த செய்தி தான் கேட்பீங்க. உங்க காட் சேனல் பாக்குறீங்க இல்லையா, அந்த செய்தி தான். அதாவது நீ கடவுளுடைய பிள்ளையா இருப்பாயினால் உனக்கு வியாதி கிடையாது, உனக்கு வேதனை கிடையாது, உனக்கு துயரம் கிடையாது, உனக்கு எதுவும் கிடையாது. அப்ப நீதி நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் யாருங்க? அவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க. போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, சார் பரலோகத்தின் அதிபதி இப்படி சொல்லிக்கிறாரு, ஐயா நீங்க இப்படி பிரசங்கம் பண்றீங்களே, இதுல எதுங்க உண்மை கொஞ்சம் கேட்கணும் வந்து சொல்லு. இந்த உலகத்துல எனக்கு எந்த பாடம் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லைன்னா அப்புறம் நான் எப்படி பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் என்பதை முடிவு செய்வது? எவ்வளவு பெரிய கள்ள போதனை பார்த்தீங்களா, கவர்ச்சியான போதனை. ஆமா, அதான் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து நீ அன்றைய சமுதாயத்தினுடைய சிந்தனைக்கு நம்பிக்கைக்கு நீர் மாறான ஒரு கருத்தை சொல்ற ஒரு அழகான வேத பகுதியை வாசித்தேன். எபிரேயர் 11 அதிகாரத்தின் 33-41 வசனங்களை. ஆனா இந்த எபிரேயர் நிருபத்தின் இந்த உண்மை பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றை வெளிப்படுத்துகிற ஒரு உண்மை. இது அன்றைக்கு இருந்த சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர், நியாய சாஸ்திரிகளுக்கு தெரியுமா? அந்த உபாம 28 அதிகாரத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டானுங்களே ஒழிய, அவர்கள் அழைத்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் முதல், ஆபேல் முதல், தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எப்படி அவர்கள் பாடு அனுபவித்தார்கள் புரிந்து கொண்டாங்களா? இல்ல, புரிந்து கொள்ள விரும்பவில்லை, அதை சிந்திக்கவே இல்லை. இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிறீங்க நிறைய பேர், நீங்க பாடுகளை விரும்புறீங்களா உங்க வாழ்க்கையில? என்ன சார் பைத்தியக்காரத்தனமா பேசி நிற்கிற, எவன் சார் பாட விரும்புவான் அப்படித்தானே கேப்பீங்க? என்ன அவ பாட விரும்பாதவமா? எப்படி பாட அனுபவிப்ப? நான் பாட விரும்பல, நான் எப்படி பாட அனுபவிப்ப? அந்த பாட அனுபவிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? 12 வசனத்துல மத்தேயு 5:12, பாடுகளின் மத்தியில சந்தோஷப்பட்டு களி கூறு. எப்படிமா களி கூறுவ? பாடுவானான்ற அந்த பாட எப்படி விரும்புவ? விருப்பமே கிடையாது. அது எங்க அனுபவிக்க போற? ஐயோ கடவுள் தான் சோதிக்கிறான், கதின்னு தான் கடக்க போற, அதான் காத்த போற, நீயா சந்தோஷப்பட்டு களி கூற போற? ஆமா, என்றைக்கு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொண்டேனோ அன்றைக்கு சிலுவையை தெரிந்து கொண்டேன். என்றைக்கு கிறிஸ்து என் ஆண்டவராய் இருக்கின்றாரோ அன்றைக்கு இந்த உலகத்தினாலே நான் பகைக்கப்படுவேன். இன்னும் விளங்கல, இன்னும் விளங்கல, விளங்கலன்னா தயவுசெய்து நீங்க வேற சபைக்கு தாங்க போனோம்,
எனக்கு இதுக்கு மேல தமிழ் பேச தெரியாதுங்க. I cannot preach anything more and anything else. இவ்வளவுதாங்க என்னுடைய தமிழ், அவ்வளவுதான் என்னுடைய நம்பிக்கை, அவ்வளவுதான். நீ சார் இது விளங்கலைன்னா வேற எங்கேயாச்சும் தான் போனது. நல்லா திருப்பி சொல்லிட்டுங்களா, என்றைக்கு கிறிஸ்து என் இரட்சகராக ஆண்டவராக அறிக்கை செய்தனோ அன்றைக்கு எனக்காக வைக்கப்பட்டிருப்பது சிலுவை. இட் இஸ் நாட் மை சாய்ஸ், இட் இஸ் காட்ஸ் கால். அது என்னுடைய தேர்ந்தெடுப்பல்ல, தேவனுடைய அழைப்பு. இன்றைக்கு நான் பரலோகத்தின் குடிமகனாக வாழ வேண்டும் என்று என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேனோ அன்றைக்கு நான் பாடுகளின் பாதையிலே செல்ல வேண்டுமே ஒழிய சுகபோகத்தை தேடுகிறவனாக வாழக்கூடாது. இன்னும் விளங்கல? யாரும் முஞ்சப்பாடு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க, விளங்கல சார், விளங்கல. என்ன விளங்கல? இதுதான் சார் உண்மை. ஏடபிள்யூ பிங்க் ஒரு தலை சிறந்த தேவனுடைய வியாக்கியானி. இந்த வசனத்துக்கு அவர் வியாக்கியானத்தை எழுத தொடங்கும் போது நேற்றைய தினத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் நான் படிக்காத அறியாத ஒரு கருத்தை அவர் சொன்னாரு, நான் அப்படியே மெய் மறந்துட்டேன். சுருக்கமா சொல்றேன், இந்த உலகத்தினுடைய பலவிதமான இரகசியங்களை, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கின்ற அனுபவங்களின் இரகசியங்களை இந்த உலகத்தின் ஞானிகள் அறிய மாட்டார்கள். திருப்பி சொல்லட்டுமா? என்ன சார் கடவுளுடைய பிள்ளைங்கன்றீங்க, கடவுள் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றீங்க, கடவுள் அன்பு கூறுகிறார் சொல்றீங்க, கடவுளால கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க, கடவுள் உன்னை நேசிக்கிறார் சொல்றீங்க, கண்மணியை போல காக்கிறான்னு சொல்றீங்க, அப்புறம் கட்சியில சொல்றீங்க நீ துன்பப்படுவன்னு சொல்றீங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஆங்கிலத்தில் பாராடாக்ஸ். வாழ்க்கையில இப்படிப்பட்ட எதிர்மாறான உண்மைகள், அனுபவங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது, நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது விளங்கலன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஏடபிள்யூ பிங்க் விளக்குகின்றார், குருட்டாட்டமான மனிதனுக்கு, மாம்ச சிந்தையுள்ள மனிதனுக்கு, கடவுளின் பரிசுத்தத்தையும் கடவுளுடைய பரிசுத்த நோக்கத்தையும் அறியாத மனிதனுக்கு இப்படிப்பட்ட விபரீதமான காரியங்கள் விளங்குவதில்லை, விளங்குவதில்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது விளங்குகிறது. காரணம் ஒன்னு குருந்த இரண்டாம் அதிகாரம் நாருங்களா, சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். நீதி நிமித்தம் நீ பாடுபடணும்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம், எனக்கு வேணாங்க அந்த உபதேசம். ஆனால் அவைகள் அவனுக்கு சொல்லுகிறான், பைத்தியக்காரன், கடவுள் அன்புள்ளவன்றோ அப்புறம் நீ வேதனைப்படுவன்றோ, பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய் நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால். 15 வசனத்துல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் பார்த்தீங்களா? அப்ப நீ ஆவிக்குரியவனாயிருந்தால்தான் நீதி நிமித்தம் பாடு என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு அழகான ஒரு விளக்கம் ஆண்ட்ரு புல்லர், அருமையான ஒரு விளக்கங்க, கொஞ்ச நேரம் அதை தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பொன் எழுத்துக்கள்ங்க, கோல்டன் சேஸ். கொஞ்ச நேரம் கவனிக்கிறீங்களா? ஒரு விசுவாசி என்பவன் ஒரே நேரத்தில் இந்த சரீரத்தில், விசுவாசி என்பவன் ஒரே நேரத்தில் இந்த சரீரத்தில் ஆதாமின் மூலமாக வந்த சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பாராடாக்ஸ். அது எப்படி சார்? அது அப்படிதான் சார். ஆதாமின் மூலமாக வந்த சாபத்தை அந்த சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன், அதே நேரத்தில் கிறிஸ்துவின் மூலமாக வந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தை அனுபவி, சைமல்டேனியஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் போத் த கர்ஸ் அண்ட் த பிளஸிங். என்ன சார் விளங்கலையா? விளங்காதுப்பா. என்ன உனக்கு எப்படி விளங்கா? மாம்ச சிந்தை உள்ளவனுக்கு எப்படி இது விளங்கா? விளங்காது. அதனாலதான் என்ன சார் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாடுகளில் அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். எப்படி சார்? அது அப்படிதான் சார். சரீரத்தில் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அணு அணுவா அனுபவிக்கலாம் வேதனைய, என்னுடைய ஆவி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சென்டென்ஸ் உங்களால ஜீர்ணம் பண்ண முடியுதா? ஜீர்ணம் பண்ண முடியுதுன்றீங்க? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பாடுகளின் மத்தியில கடந்து செல்லும் போதுதான் இந்த ஆவிக்கு ட்ரூத் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்,
இது வெறும் தத்துவம் அல்ல, வெறும் போதனை அல்ல, இது வாழ்க்கையின் அனுபவம். அநேக இங்க அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, இன்னும் அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம், பாடு, சோதனைகள், போராட்டங்கள் வந்த உடனே என்ன சார் வாழ்க்கை, என்ன சார் விசுவாசம், என்ன சார் கடவுளுடைய பிள்ளை, அப்படி ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு முறுமுறுப்பை வெளிப்படுத்துறாங்க. நான் ஒண்ணும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எத்தனை முறை யோசனை பண்ணிப்பாரு, என்னுடைய இதயத்தில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, ஆண்டவரை ஆராதித்து இல்லையா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நீதி நிமித்தம் பாடுபடும் போது நீ சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். அது என்னுடைய அனுபவமா, இந்த சிந்தனமா மரணத்துக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் இந்த சிந்தனை. ஏன்னா மரணம் என்பது ரொம்ப சந்தோஷமான அனுபவம்ன்றீங்களா, இல்ல சார் யாரும் சொல்லிட்டு போல சார்ன்றீங்களா, கரெக்டுங்க. மரணம் சந்தோஷமான அனுபவம்னு நம்ம யார், அதாவது சரீரத்திலோ வேதனையிலோ சொல்வதில்லை, நமக்கு சொல்லப்படுகிறது இல்லை. ஆனா மரணம் ஒரு வேதனையான அனுபவம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த வேதனையான அனுபவத்தில் நான் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும், களி கூற முடியும். ஆக இந்த உண்மையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கடவுளுடைய பிள்ளை விசுவாசி இந்த உலகத்தில் பாடுபடுகிறான், அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்வோம். இந்த பாடுபடுகிறதுனால நாம் பெறுகின்ற நன்மைகளை ஒரு சில வேளை சொல்லி நாம முடிக்கலாம். நீங்க யோசனை பண்ணிருக்கீங்களா, ஏன் ஒரு விசுவாசி பாடுபட வேண்டும்? நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தினுடைய சரியான தெய்வீக கண்ணோட்டம், த ரைட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், என்னங்கம்மா, இந்த உலகம் பாவத்தில் வீழ்ந்து போனது, இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருப்பது, பாவத்தில் வீழ்ந்து தீமையினால் நிறைந்து சாத்தானால் ஆளப்படுகிற படியினாலே, அந்த வார்த்தெல்லாம் முக்கியங்க, இஸ் ரூல் பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், கலாத்தியர் 1:4 பொல்லாத உலகம், இந்த உலகம் சிருஷ்டிகராகிய பரிசுத்த கடவுளை அது எதிர்க்கிறது. ஏன்னா இது தீமையில் இருக்குது, அது நன்மையை பகைக்கிறது. இந்த உலகம் இருளிலே கிடக்கிறதுன்னு சொல்லுது பைபிள். இருள் கடவுள் அறியாமை, இருள் அடிமைத்தனம், இருள் இல்லைங்களா வேதனை. இருள் என்கிற பதம் அறியாமை, அடிமைத்தனம், வேதனை. ஆக இருளில் கிடக்கிற இந்த உலகம் ஒளியை பகைக்கிறது. அப்புறம் மனிதனானாலும் சரி, நாம் ஆனாலும் சரி, நம்முடைய இயல்பு எந்த மனிதனானாலும் சரி, நம்முடைய சொந்த பாவ இயல்பானாலும், ஆக ஒரு நீதியுள்ள கடவுளை, பரிசுத்தமுள்ள கடவுளை நாம் இயல்பிலேயே எதிர்க்கிறோம். அதுதான் ஃபாலன் ஹியூமன் நேச்சர் என்று வேதம் சொல்லுது. பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனுடைய இயல்பு பரிசுத்தமும் நீதியும் உள்ள கடவுளை எது, என்ன பெரிய கடவுள், அவர் என்ன பெரிய சட்டம் போடுறது, அது என்ன நான் என்ன செய்யுது, கடவுளும் வேணா சட்டமும் வேணா போங்கடா எல்லாரா, இட்ஸ் எ ரிபெல்லியஸ் ஸ்பிரிட் ஆஃப் த ஃபாலன் மேன். சரி, ஆக இந்த உலகத்தின் உலக பாவத்தில் வீழ்ந்து போனதினாலே தீமையும் சாத்தானுடைய ஆளுகையும் இங்கு இருக்கிறபடியினால, இந்த சாத்தானுக்கு அடிமைகளாக நீங்களும் நானும் இருக்கிறபடியினால, அந்த கவனிச்சுட்டு வாங்க, நாம் என்ன செய்யறோம், நீதி உள்ள கடவுளை பகைக்கிறோம், ஒளியை பகைக்கிறோம், நன்மையை பகைக்கிறோம், அன்பை பகைக்கிறோம். We hate the love. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அன்பு என்னை மட்டும்தான் நான் நேசிக்கணும். நேற்று கூட இந்த மகளிர் மன்றம்னு ஒரு நிகழ்ச்சி டிவியில் வந்திருந்தது, ஒரு ஒரு மருத்துவ டாக்டரமா தான் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கருத்து தான் சொல்றேன், ஹியூமனிஸ்டிக் வியூ, நீ உன்னில் அன்பு கூறு. ஆனா கடவுள் சொல்லு, கடவுளுடைய வார்த்தை சொல்லுவது நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. ஆக நான் தேவனிடத்தில் அன்பு கூறும் போது என்னிடத்தில் அன்பு கூற கூடாது நில, அது கூற முடியாது. ஆக நான் என்ன செய்ய, அந்த போதனை நான் எதிர்க்கிறேன். கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் கடவுளை அறியான், இது தேவனுடைய வார்த்தை. ஆனா பாவம் மனிதனுடைய எண்ணம் என்ன, நான் கடவுளிடத்தில் அன்பு கூற மாட்டேன், என்னிடத்தில் அன்பு கூறுவேன். ஆக என்னிடத்தில் அன்பு கூறும் போது நான் தேவனை பகைக்கிறவனாக மாறுகிறேன்.
ரோமர் 8:7 திரும்புங்க. எப்படி என்றால் பாத்தீங்களா, மாம்ச சிந்தை, இந்த உலகத்திலே ஆதாமின் தன்மையோடு பிறந்த மனிதனுடைய மாம்ச சிந்தை தேவனுக்கு, அந்த உலகத்துலதான் அது வாழ்கிற, அந்த சமுதாயத்துலதான் வாழ்கிற, அந்த மக்கள் தான் இந்த நம்மோடு இருக்கிறாங்க. நம்மோடு இல்ல, நம்மோடு அவங்களோடுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் ஏன் சார் துன்பம் வருதுன்னா, பின் என்ன வரும், நீ எங்கப்பா வாழ்ற, இந்த தீமையான உலகத்தில வாழ்கிறேன், பகைக்கின்ற உலகத்தை வாழ்கிறேன், ஒளியை பகைக்கின்ற, நன்மையை பகைக்கின்ற, பரிசுத்தத்தை பகைக்கின்ற, அன்பை வெறுக்கின்ற ஒரு என்ன சார் அப்படியா? ஆமா, பின் எதுக்கு சிலுவையில் இருந்தாங்க இயேசுநாதர்? அன்ப அவங்க பகைக்கலனா ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருப்பார்களா? பகைக்கும் ஒரு உலகம். அப்ப நீ ஆனால் தான் ஆண்டவர், நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் என்னுடையவராயிருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கிறபடினால உலகம் உங்களை பகைக்கிறது. இப்ப புரிஞ்சுதான் முதல் விஷயம்தான். ஆக இந்த உலகத்துல பாடுகள் இல்லாமல் நான் பரலோகத்தின் குடிமகனாக வாழ முடியாது என்பதை கற்றுக்கொள்கிறோம். யாராச்சும் பாடுபடுத்துறாங்கன்னு வச்சுங்க, பாடு நாம் சுவிசேஷத்து நிமித்தமாக கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடும் போது அது என்ன உண்மையை நிரூபிக்குதுமா? நாம் சுவிசேஷத்துக்கும் ஆண்டவருக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. சின்ஸ் வி ஆர் ஃபேத்ஃபுல் டு அவர் காலிங், வி ஆர் பெர்சிக்யூட்டட் பை த வேர்ல்ட். ஏன்னா ஆண்டவர் அதான் சொன்னார், என் நிமித்தமாக உலகம் உங்களை பகைக்கும். அப்போது நாம் பகைக்கப்படும் போது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுகிறோம். இந்த உண்மைக்காக நாம் சந்தோஷப்படுகிறோம். நான் கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் இருக்கிறேன், அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகம் போலிகளை துன்புறுத்தாதுங்க. போலிகள், போலிகள் தானே. அப்புறம் இந்த உலகத்தோடு சமரசமா போறாங்க பாருங்க, நல்லா விளங்குதுங்களா? எல்லா விஷயத்திலும் லஞ்சம் கொடுக்கணுமா கொடுத்துரு, டவுரி கொடுக்கணுமா கொடுத்துரு, எல்லாம் எல்லா ஃப்ராடும் பண்ணு. அவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான், தண்ணி சாப்பிடுறியா சாப்பிடு, எல்லா அயோக்கியத்தனை பண்ணு, அவன் கூட உன்னை ஏன் பகைக்க போறான், உன்னை ஏன் பகைக்க போறான், உன்னை ஏன் துன்புறுத்த போறான், நீ அவனுக்கு உரியவனா மாறிட்டிய. போலிகள், போலிகளும் சமரசவாதிகளையும் அல்லது ஒரு கொள்கையை விட்டுக் கொடுப்பவர்களையும் இந்த உலகம் பகைக்காதுங்களே, என்னத்துக்கு பகைக்க போகுது? ஆனா நீங்களும் நானும் விசுவாசத்திற்காக நீதிக்காக நிற்கும் போது பகைக்கப்படுகிறோம். அதாவது இன்னொரு கருத்து சொல்றார் ஏடபிள்யூ பிங்கினுடைய ஆழமான ஒரு கருத்துங்க, நல்ல கருத்து. கொனேரா திரும்பி அந்த சிந்தனை யோசனை சார், எப்படிங்க நீதியான ஒரு காரியத்தை இந்த உலகம் ஏங்க எதிர்க்குது? மீகா 6:8 படிங்க, ஒரு தத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை அங்க இருக்குதுங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. அது மூணு தான் இல்லையா, நியாயத்தை செய்து நம்ம இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மை. இந்த மூணு காரியம் செய்யும் போது உலகம் உங்களை பகைக்காதுங்க. அதாவது அவர்களை தான் இந்த உலகத்துல வந்து தர்ம கர்த்தாக்கள் சொல்றது. அந்த தர்ம கர்த்தாக்களுக்கு ஆமா பீஸ் அவார்டு கொடுக்கலாம், நோபல் பரி சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. நெல்சன் மண்டலாவா இருக்கலாம், எனிபடி எல்ஸ் ஐ டோன்ட் நோ. நல்லா விளங்குதுங்களா? கொஞ்சம் ரொம்ப கடினமான ஒரு விஷயங்க சார். நன்மை செய்யறவங்களே இந்த உலகம் பகைக்குமா? என்ன சார் சொல்றீங்க? பகிக்காது. தர்ம கத்தாக்கள்ன்ற பதத்தை நான் பயன்படுத்துறேன். ஆனால் நீ கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது, கிறிஸ்துவோடு நிற்கும் போது, கிறிஸ்துவின் உபதேசத்துக்காக நிற்கும் போது, கிறிஸ்துவினாலே பாவத்தை எதிர்க்கும் போது, பாவத்தை கண்டிக்கும் போது, அநீதியை கண்டிக்கும் போது உன்னை அது சிலுவையில் அடிக்கும். நெல்சன் மண்டலாவா இருக்கலாம், அவருக்கு சமாதான பரிசு கொடுத்துருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். பாரத் ரத்னா கொடுக்கலாம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் அவங்க என்ன மாதிரி தர்ம கத்தா, என்ன தொண்டுலாம் சார், ரொம்ப அருமைங்க. ஆனா கிறிஸ்துவோடு நின்று did they identify themselves with Christ? நீதியை குறித்து அவர்கள் கண்டித்து உணர்த்தினார்களா? உலகத்தினுடைய பாவத்தையும் அநியாயத்தையும் அநீதியையும் அவர்கள் கண்டித்தார்களா? அவர்கள் கண்டிக்க முற்பாடுவார்களானால் அவர்கள் சிலுவையில் அடிக்கப்படுவார்கள். மார்ட்டின் லூதர் கிங், அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் போதாது. அவருடைய மரணம் ஒரு அருமையான ஒரு மரணங்க.
you can call it as a martyr's death. ஒரு ரத்த சாட்சியின் மரணம் போல ஒரு ஒரு பீஸ் வாக் நடக்கிறார் வாஷிங்டன்ல. ஒரு ஒரு சபையினுடைய போதகர் மார்ட்டின் லூதர் கிங், தலை சிறந்த ஒரு மனிதன், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கருப்பர்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை ஒரு இரத்த சாட்சியாக அந்த இந்த பயணம் வராருங்க. நம்மளாம் சொல்ல ஊர்வலம் போறோம்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் நடந்து வராரு. நடந்து வந்து ஒரு வாஷிங்டன்ல தான் நான் நினைக்கிறேன் இஃப் ஐ எம் ரைட், ஒரு ஆலயத்தின் வாசற்படியில வெளியில நின்று அவர் அடிமைத்தனத்தை குறித்து எதிர்த்து பேசுகிறார். எந்த அடிப்படையில், இந்த வேதத்தினை வாச பாஸ்டர் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது சுடப்பட்டு கொல்லப்பட்டார். விளங்குதுங்களா, ஏன் மார்ட்டின் லூதர் கிங்கு பீஸ் நோபல் பரிசு கொடுக்கல? கொடுக்காது இந்த உலகம். ஆபிரகாம் லிங்கன் அதே அமெரிக்க ஐக்கிய நாட்டில அடிமைத்தனத்தை விடுதலையாக்கினார், அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்களா? சுட்டுக் கொல்லப்பட்டார். நல்லா கவனிக்கிறீங்களா, எவர்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்களோ, எவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நீதிக்காக நிற்கிறார்களோ, எவர்கள் எல்லாம் உலகத்தினுடைய அநீதியையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் கண்டித்து உணர்த்துகிறார்களோ அவர்கள் சுடப்படுவார்கள். நீ அப்படி இருக்கிறியாப்பா? சார் நான் ஒண்ணு பெரிய தலைவர் இல்ல, உன் குடும்பத்தில் அப்படி இருக்கிறியா, உன் குடும்பம் உன்னை வெளியாக்கிடும். உன் சமுதாயத்தில் அப்படி இருக்கிறியா, சமுதாயம் உன்னை வெறுத்திடும். நீ சபையில் அப்படி இருக்கிறியா, சபை உன்னை தூக்கி அடிக்கும். சார் அப்படி ஆமாமா, சபையை பத்தி உங்களுக்கு ஒரு தெரியாம இருக்கலாம், அது வேற விஷயம். நடக்கும், அதான் உலகம். இப்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், நான் வி ஆர் நாட் ஜட்ஜிங், உங்களுடைய ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன், உங்களுடைய சிந்தனைக்கு அதை நான் வைக்கிறேன். நியாய தீர்க்கர்களாக நம்ம இங்க நிக்கலங்க, நான் நிக்கல. நம்ம இந்திய நாட்டில் ரெண்டு தலைச்சிறந்த சமூக சேவை ஆளர்கள் இருந்தாங்க. மத திரேசாமையார், அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. தொழுநோயாளி மத்தியில அவர்கள் பணியாற்ற, அதே மாதிரி கிரகம் ஸ்டெயின்ஸ் ஐயா அவர்களும் தொழுநோயாளி மத்தியில அவர்கள் பணியாற்றினார்கள். கிரகம் ஸ்டெயின்ஸ் ஐயா கொளுத்தப்பட்டார். என்ன காரணம், இது விளங்கினா போதுங்க, அதுதாங்க இது நீதியினை. கிரகம் ஸ்டெயின்ஸ் ஐயா தன்னை கிறிஸ்துவோடு இணைத்துக் கொண்டார், கிறிஸ்துவோடு இணைத்துக் கொண்டார் மாத்திரம், வெறும் சமூக சேவை செஞ்சுட்டு எல்லாம் நல்லபடியா இருங்கன்னு சொல்ற. நீங்க எல்லாம் மனம் திரும்பணும்பா. இயேசு கிறிஸ்துவே பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அடித்து பேசினாரு அட்ராவனும், ஏன் நன்மதான செஞ்சாரு, அதை ஏற்றுக்கொள்ள இந்த தீய உலகத்துக்கு முடியாதுங்க. ஒன்று பேதர் இரண்டாம் அதிகாரம் 20-21 திருப்போம். ஏன் நாம் துன்புறுத்த, ரெண்டு மூணு காரணங்களை சொல்லி சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். மூன்றாவது காரணம் பார்ப்போம், 1 பேதர் 2:20-21. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் பிரதியா இருக்கும். அடுத்த வசனம், பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவும் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியே. அப்ப என்றைக்கு நான் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுவேன் தீர்மானம் செஞ்சவர், அன்னைக்கு உன்னை அடிச்சுதான் போட்டு வசனம் சார், நோவாத நோமுக்கும் இல்லைங்க. அப்ப இன்னங்க அர்த்தம் அதான் நான் சொன்னேன், நீ பாடுபட விரும்புறியா, நீ பாடுபட விரும்புறனா நான் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன் அர்த்தம். நீ கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்திருப்பாயனா பாடுபடுவது உறுதி, இட் இஸ் எ டெஃபினைட். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஏன் நான் பாடுபடுகிறேன், நான் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்ற விரும்புகிறேன். இன்னும் ஒரு கருத்தை, ஒரு பாவ மனிதனுக்குள்ள கடவுளுடைய வல்லமையினாலே கிருபையினாலே நிகழ்கின்ற மாபெரும் மாற்றம், மாற்றம் நமக்கு அதான் ரட்சிப்புன்றோம், அதான் பரிசுத்தம்ன்றோம், அதுதான் ஆவியின் கனின்னு சொல்றோம். இந்த இந்த மாபெரும் மாற்றத்தை, இந்த தெய்வீக வல்லமையை ஜீரணிக்க முடியாத உலகம் அதை அழிக்க முற்படுகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தமாக நீங்கள் பாடுபடுவீர்கள். அந்த பாருங்க, நீங்க 10 வசனத்திலும் சரி, 5-10 வசனத்திலும் சரி, நீங்க பிந்தின பகுதியிலும் சரி, உங்களுக்கு பாக்கியம் இந்த உலகத்தில் இல்லவா, பரலோக ராஜ்யத்தில். இந்த பாடுகளுக்கான
நன்மைகள், இந்த பாடுகளுக்கான ரிவார்ட்ஸ் சொல்றோம் ஆங்கிலத்தில், இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்க போறதில்ல, பரலோகத்தில். ஏன்னா நீ பரலோகத்துக்கு சொந்தமானவன். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னை அங்கீகரிக்க முடியாது, உன்னை பாராட்ட முடியாது, உன்னை உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, செய்யாதது. அப்ப என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? ஒரு நான்கு படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பாடுபடுவதனாலே இந்த நான்கு உண்மைகளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறோம். முதலாவது உண்மை, நான் கிறிஸ்துவை பின்பற்றும் போது, கிறிஸ்துவுக்காக சேவை செய்யும் போது, கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்யும் போது, கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போது, அந்த பாடுகளுக்கான பிரதிபலனை இந்த உலகத்தில் நான் எதிர்பார்க்க கூடாது. முதல் படிப்பினாதான். யார குடும்பமா இருக்கலாம், அது யாருன்னா இருக்கலாங்க. Never expect recognition or reward from this fallen world. நீ முதல்ல எதிர்பார்க்காத பண்ற, அதுதான் நீதி நிமித்தம் பாடுபடுவது. ஐயோ நான் பரிசுத்தமா இருந்தேனே, நான் நேர்மையா இருந்தேனே, ஐயோ நான் எவ்வளவு உண்மையா இருந்தேனே, அதெல்லாம் ரொம்ப நல்லது சகோதரனே. ஆனா இந்த உலகம் உன்னை பாராட்டாது. நீ பிரதிபலனை இந்த உலகத்துல எதிர்பார்க்காத, அதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்முடைய கண்கள் இந்த உலகத்தினுடைய அங்கீகாரத்தையோ இந்த உலகத்தினுடைய பாராட்டுதல் மீது வைக்கப்படாமல் பரலோகத்தின் மீது வைக்கப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு உண்மைங்க, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது தாமா எல்லா விதமான பொய்யான நம்பிக்கைகள், பொய்யான பக்திகள், பொய்யான எண்ணங்கள், பாரம்பரியங்கள் அகற்றப்படும். இட் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் சொல்றாங்க ஆங்கிலத்தில், இட் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ஆல் த ஃபால்ஸ் பிலீஃப். நான் கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போதுதான் எனக்குள்ளே இருக்கின்ற தவறான நம்பிக்கைகளா தூக்கி எறியப்படுகிறது. அது வரைக்கும் நீ தவறான நம்பிக்கையில நீ திருப்தியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஓ கடவுள் நல்லவர் பாட்டுக்கிட்டு பாடினுக்கலாம். Yes, you can sing very loudly. But unless you suffer, you will not be cleansed of the false hope and false belief. இல்லைங்களா, அதை நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் காரியம் இருந்தான், பேதுரு அப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக கடந்து சென்றார். சரிங்களா, மூன்றாவது, இப்படி பாடுகளிலே நான் தொடர்ந்து செல்வதனாலே, என்டியூரன்ஸ் சொல்ற ஆங்கிலத்தில், இத்தனை பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், இழப்புகள், இவைகளின் மத்தியில நான் தேவனுடைய பலத்தினாலே பலப்படுத்தப்பட்டவனாக, ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டவனாக நான் கடந்து செல்லும் போது அது உடன் விசுவாசிகளை பலப்படுத்துகிறது. இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் ஃபெய்த் ஆஃப் அதர் பிலீவர்ஸ். என்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிரகம் ஸ்டெயின்ஸ் ஐயாவை பத்தி பேசுகிறோம். இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய நாமத்துக்காக ரத்தம் சிந்தினவர்கள் இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி, அவருடைய முன்மாதிரிகள் நமக்கு எவ்வளவு ஊக்கமா அளிக்குதுங்கம்மா. ஆக கிறிஸ்து உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அழைப்புக்கு அழைத்திருப்பாரானால் அதை ஒரு வீர சவாலாக ஏற்றுக்கொண்டு பின் செல்ல வேண்டுமே ஒழிய பாடுகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை கற்றுக்கொள்கிறோம். சரிங்களா, நான்காவதுமா, அதே நம்ம வாசித்த ஒன்று பேதருக்கு திருப்பிக் கொள்ளுங்க, அதுல ஒரு ரெண்டு வசனங்களை நம்ம சொல்லி முடிப்போம். ஒன்று பேதரு, ஏற்கனவே நம்ம இரண்டாம் அதிகாரத்தை படிச்சிட்டோம், நான்காம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒன்று பேதரு நான்கு, அங்கு நமக்கு பேதரு கற்றுக்கொடுக்கிற உண்மை என்னவென்றால் படிக்கலாமா? 12-14 படிக்கலாங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறுகிற ஆடுகள் என்கிற அக்னியை குறித்து, அடடரா தெரியாத வந்துச்சுங்க அப்படி என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து. ஆமா, இந்த உலகத்தில் இல்லமா, கிறிஸ்து வருகையிலே வெளிப்படும் போது களி கூறும்படி மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அடுத்த வசனம், சார் எப்படி சார் இதை தாங்க முடியும், அது எப்படி சார் நான் சந்தோஷப்பட முடியும், எப்படி அம்மா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பாத்தீங்களா, அதே வார்த்தையை பேதுரு பயன்படுத்துறார் பாருங்க, பாக்கியவான். அப்புறம்
ஏன் என்றால் தேவனுடைய ஆவியானவர் மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். ஆமா, ஏமா ஆவியானவர் தங்கியிருக்கிறார் உங்களை பலப்படுத்தும்படியா, இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தினாலே நிரப்பும்படியா, இந்த பாடுகளினாலே உபத்திரவத்தினாலே. இனி எப்படிப்பட்ட பாடு உபத்திரவமா? நிந்தை, அவமானம், பழி, புறக்கணிப்பு, சரீரத்தில் துன்புறுத்தப்படுதல், அப்படியே சொல்லினே போங்க. அதான் படிச்சோம் எபிரேயர் 11 அதிகாரத்தில், நம்ம படிச்சோம். இப்படிப்பட்ட பாடுகள் நமக்குள்ள நிகழலாம். இவைகளை நீ அனுபவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தாலே நிரப்புகிறார். மனிதர்களாலே, மனிதருடைய தாக்குதலினாலே வரக்கூடிய பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். பயமுறுத்துகிற சூழ்நிலையில தைரியமாக சாட்சி கொடுக்க பலன் அளிக்கிறார். அப்போஸ்தலர் 4 அப்போஸ்தலர் 5 அப்போஸ்தலர் 16 அப்படியே படிச்சுட்டே போக வேண்டியதான். பயமுறுத்துகிற சூழ்நிலையில மிக தைரியமாக, மிக தெளிவாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்த பலப்படுத்துகிறார். அது உன்னோடு கூட இருக்கிறாரா? என்னத்துக்கு நீ பயப்படணும்? அவசியமே இல்லைங்களே. பிளாண்டினா அநேகமாக 2வது நூற்றாண்டா இருக்கணும், கிபி 2வது நூற்றாண்டுல ஒரு அடிமை பெண். அவள் ரோம சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட நாளிலே ரோம சக்கரவர்த்தியை வணங்க வேண்டும். அது அன்றைய ரோம ஆட்சியில் இருந்த ஒரு நடைமுறைங்க, வர்ஷிப் ஆஃப் சீசர். அதுலதான் போலி காற்பு கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நடு புழுமரத்தில் வைத்து கொளுத்தப்பட்டார். அதே மாதிரி பிளாண்டினா ஒரு அடிமை பெண், படிக்காதவ. மார்டியஸ் என்கிற புத்தகத்துல இது வருதுங்க. அந்த பெண் என்ன செய்யறாங்க, என்னென்னமோ பயமுறுத்துறாங்க. நீ வணங்கிதான் ஆகணும், நீ வணங்கலன்னா நீ சீசருக்கு துரோகி, உனக்கு பயங்கரமான சிறை தண்டனை கிடைக்கும், நீ கொலை செய்யப்படுவா. நீ எதுனா செய்யுங்கன்னா, நீ என்ன செய்ய முடியும், எதுனா செய்ப்பா. சரின்னு அவளை சிறையில தள்ளினாங்க. இன்றைக்கு சொல்றோம் பாருங்க, அந்த கொலோசியம் அந்த பெரிய அரங்கத்துக்குள்ளாக அந்த இளம் பெண் தள்ளப்படுகிறாள். தள்ளப்பட்டு கரகம் இல்லையா, சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த படிப்பாங்க, இந்த பெண் யாரு? பிளாண்டினா, இவள் ஒரு அடிமை. இன்னாருக்கு இவள் அடிமையா இருந்தா, இவள் ரோம சக்கரவர்த்தியை வணங்காத குற்றத்துக்காக இன்றைக்கு மரண தண்டனை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனை எப்படி? இவளை காட்டு மிருகம் கடித்து போடும். அந்த ஸ்டேட்மெண்ட் படிப்பாங்க. படிச்சுட்டு தான் அவளுக்கு அந்த அந்த அரங்கத்துக்குள்ளாக அனுமதிக்கப்படுகிறாள். அங்க ஒரு காட்டு மிருகம், புலியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், சிறுத்தையா இருக்கலாம், எதுனா இருக்கலாம், அது திறந்து விடப்படுது. அந்த காட்டு மிருகம் இவளை தேடின்னு வருது. அப்படியே இல்லையா, பெரிய இடம். இந்த மாதிரி என்ன செய்திருப்பா நினைக்கிற நீங்க சொல்லுக்கா, நீங்க அந்த நிலையில இருந்தா என்ன செஞ்சு ஓடின? இதை ஒரு வக்கீல் அந்த கேலரியில உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காட்டு மிருகம் வருது, இன்னும் சில நேர சில வினாடிகள்ல அப்படியே கடிச்சு கொதறின்னு சொல்ற பண்ண போது, இவ என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும், கதற வேண்டும், ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். ஒண்ணுமே சொல்லுங்க, ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சா. அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. நடந்த உண்மை, வரலாற்று உண்மை. ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சா அவ்வளவுதான். என்னப்பாங்க பாட்டு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உமது அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எவ்வளவு மகத்துவமானது. இந்த பாடுள்ள உலகத்திலிருந்து நீர் எடுத்து கொள்ள சித்தம் கொண்டபடியினாலே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக என்னை ஒரு சாட்சியாக வைத்து நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிவிக்க செய்திர, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பாடல் அதுதான். இந்த வார்த்தைகளை அவர் பேர் சிப்பீரியன், அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எப்படிப்பா அவளால பாட முடியுது? படிப்பறிவற்றவள், அடிமை, ஒரு மிருகத்துக்கு சமானமானவள், இவளுடைய வாழ்க்கையில எப்படி இந்த மாற்றம் நடந்தது? சாபை குறித்து அவ பயப்பில்லை, மிருகத்தை குறித்து பயப்பில்லை, இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய
அந்த காரியத்தை குறித்து அவ சட்ட கூட பண்ணல. எப்படி இவளால பாட முடிந்தது? How can she sings? எப்படி அவளால் பாட முடியுது? அந்த ஒரு கேள்வி இந்த சிப்ரியனை புதிய ஏற்பாடை வாங்கி படிக்க செய்தது. I became a Christian. இவளால் எப்படி பாட முடிந்தது? அந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில், அவர் கிறிஸ்தவராக மாறி போனார். இப்ப நம்ம முடிவுக்கு வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் பாடுகள் உங்களை பாட செய்கிறதா? உங்களுடைய பாடல்கள் மக்களுடைய உள்ளங்களை தொடுகிறதா? உங்கள் விசுவாசத்தினுடைய சோதனைகளும் பாடுகளும் மற்றவர்களை சவால் விட்டு அழைக்கிறதா? அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? அந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு முறை தான் நம்ம மரிக்க முடியும், ரெண்டு முறை மரிக்க முடியுமா? முடியாதுங்க. அந்த ஒரு மரணமும் கூட தேவனை மகிமைப்படுத்துகிற மரணமாக அமையுமானால், அந்த மரணத்தின் மூலமாக பலர் இந்த இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வாரானால், அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னங்க? இதுதான் ஆதி திருச்சபையினுடைய இரத்த சாட்சிகளினுடைய வரலாறு. நீதி நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். தலைவனை இங்கு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சிலுவை நாயகரே, இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக உம்முடைய அன்பான சத்தத்தை நாங்கள் கேட்க, அழிந்து போகிற இந்த உலகம், வஞ்சிக்கும் இந்த உலகம், பொய்யான திருப்தியினாலும் பொய்யான சந்தோஷத்தினாலும் வஞ்சிக்கிற இந்த உலகத்திலிருந்து நீர் எங்களை மீட்டுக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை குறித்தும் உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படாமல் நிந்தைகளையும் அவமானத்தையும் பழிகளையும் பகையையும் கோரமான துன்பத்தையும் சகிக்கின்ற பலனை தருள வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.